ஸோ டோட்டலாக ஒரு மூணு அப்டேட். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆர்டிகல் அப்டேட் 105/118 இதோட பர்பஸ் இந்த அப்டேட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் கமிட்டி பற்றி, ஸ்டாண்டிங் கமிட்டி டோட்டலாக 19+24 இருக்கு. அதே மாதிரி அந்த டெம்பரரி கமிட்டியை ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஸோ இந்த வீடியோட மெயின் எய்ம் வந்து இந்த ஜேபிசி இருக்குல்ல, ஜேபிசி மீன்ஸ் இங்கே போட்டிருப்பாரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி, இந்த கமிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த பர்சனல் டேட்டா பில் பற்றி பார்த்தாச்சுல, இந்த பாலிட்டியோட அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்டேட் பிளேலிஸ்ட் இருக்குல்ல, அதில் பார்த்தாச்சுல. ஸோ நமக்கு இந்த வீடியோவில் இந்த நியூஸ் முக்கியம் கிடையாது, இந்த ஜேபிசி வார்த்தை இருக்குல்ல அதுதான் முக்கியம். ஸோ ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி பற்றி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்கில் வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டிலேயே ஒரு லெசன் இருக்கும், அந்த லெசனை போயிட்டு ஃபஸ்ட் ரிவிஷன் பண்ணிவிடுவோம். ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை விட அந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் இருக்கும், அதில் வந்து கண்டிப்பாக இயர்லி இயர்லி ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதை முடிச்சுட்டு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளோ பேசிக்ஸ் தேவையோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ வாட் இஸ் பார்லிமெண்ட்ரி கமிட்டி? உங்களுக்கு தெரியும்ல பார்லிமெண்ட்டோட மெயின் வேலை வந்து அதிகமாக இருக்கும்ல, லாஸை உருவாக்கணும், அப்புறம் ஒவ்வொரு கமிட்டி தர ரிப்போர்ட்டை பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட் எப்போதுமே நிறைய இருக்கும், காம்ப்ளெக்ஸாக இருக்கும், பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அப்போ பார்லிமெண்ட்டில் இருக்கிற எல்லா எம்பிஸும் சேர்ந்து தான் எல்லா வேலையும் பார்க்கணும்னா ரொம்ப டைம் ஆகும்ல. அப்போ பார்லிமெண்ட் என்ன பண்ணணும்னா எல்லா ஒர்க்கையுமே பிரித்து கொடுத்துரும், கமிட்டிஸ்க்கு பிரித்து கொடுத்துரும். எந்தெந்த ஒர்க்லாம் ரொம்ப டைம் ஆகுமோ அந்த ஒர்க் என்ன பண்ணிடும், சரி நாங்கள் எல்லா எம்பிஸ்லாம் சேர்ந்து பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது, அப்போ இந்த ஒர்க்கு என்ன பண்ணுது, என்னோட ஹெல்ப்க்கு நீ வந்து அனலைஸ் பண்ணி காமிச்சுன்னு சொல்லணும், நீ போட்டிருக்கோம். தேர்ஃபோர் பார்லிமெண்ட்டுக்கு அசிஸ்ட் பண்ணுற அந்த கமிட்டிஸ் தான் பார்லிமெண்ட் கமிட்டிஸ், இட் இஸ் அசிஸ்டட் பை இட்ன புரிச்சுல பார்லிமெண்ட். தேர்ஃபோர் பார்லிமெண்ட் இஸ் அசிஸ்டட் பை எ நம்பர் ஆஃப் கமிட்டிஸ் இந்த டிஸ்சார்ஜ் ஆஃப் இட்ஸ் டியூட்டிஸ், அந்த கமிட்டிஸ் பேர் தான் பார்லிமெண்ட் கமிட்டிஸ். மீனிங் புரிச்சுல பார்லிமெண்ட்டோட ஒர்க்கை கொஞ்சம் அந்த பேர்டனை குறைக்கிறதுக்கு வந்த சில கமிட்டிஸ் தான் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ். நீங்கள் அந்த புக்கில் படிச்சிருப்பீங்களே, இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து ரெண்டு வகையான கமிட்டிஸ் இருக்கும். ஒன்று வந்து பர்மனண்ட்டாகவே இருக்கும், அதாவது ஒரு 6 கேட்டகரி ஆஃப் கமிட்டிஸ் இருக்கும், அது பேர் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி, எப்பொழுதுமே இருக்கும், அதனால ஸ்டாண்டிங் கமிட்டி. ஓகேவா? ஸ்டாண்டிங் கமிட்டி நீங்கள் அந்த பாலிட்டி புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேட்டகரி இருக்கும், எல்லா கேட்டகரியும் படிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்த கமிட்டி வந்து ஹார்ட் ஆஃப் கமிட்டி, டெம்பரரியா ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா அந்த இஷ்யூ வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு கமிட்டி கொடுத்துருவாங்க, அந்த கமிட்டி அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும், அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் அதை பற்றி பேசும். ஸோ இப்போ பார்லிமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, பார்லிமெண்ட்டோட ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த கமிட்டிஸ் வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ். ஒன்று பர்மனண்ட்டாக எப்பொழுதுமே இயர்லி இயர்லி ஃபார்ம் ஆகிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும், அது ஸ்டாண்டிங் கமிட்டி. இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு இஷ்யூனா அதை சரி பண்ணுறதுக்கு அதை அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு அது கலைஞ்சிரும். ஸோ டெம்பரரி கமிட்டி, அடா கமிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிற இந்த ரெண்டு கமிட்டி பற்றி படிச்சிருக்கோம். ஜென்ரலாக என்ன படி ஒரு 4 பாயிண்ட் தான் படிக்கணும், இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் தான். இப்போ ஏதாவது இப்போ வந்து பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குன்னா அந்த கமிட்டியில் அந்த கமிட்டியை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவா, மெம்பர்ஸ் எத்தனை பேர், அது லோக்சபாவில் இருக்காங்களா, அதாவது அந்த மெம்பர்ஸ் வந்து லோக்சபாலேருந்து எடுப்பாங்களா ராஜ்யசபா எடுப்பாங்களா, அது வந்து ஹெடாக்கா ஸ்டாண்டிங் கமிட்டியா, அதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது என்ன, அது 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 ஏதாவது ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுமா. இந்த 5 பாயிண்ட் படித்தாலே போதும் எல்லா கமிட்டியோட ரிப்போர்ட்டும். ஓகே, அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ரி கமிட்டி பற்றி நம்ம இந்தியாவில் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால் மென்ஷன் பண்ணியிருக்க போட்டுருக்கோம். இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மேக்ஸ் ஏ மென்ஷன் ஆஃப் திஸ் கமிட்டிஸ் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், இதை பிளாக்கே பண்ணியிருக்கலாம்ல. எஸ், நிறைய இடத்துல வந்து கமிட்டி பற்றி பேசியிருக்கு, ஆனால் ஸ்பெசிஃபிக்காக பேசல, அதாவது ஒவ்வொரு கமிட்டியை வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறது, அதோட ஒர்க் என்ன, அதோட டியூரேஷன் என்ன, அதை பற்றிலாம் எதுவும் பேசல, கான்ஸ்டியூஷன் பேசல. அப்போ ஒவ்வொரு கமிட்டியும் ஃபார்ம் ஆகும்போது அது அதோட ரூல்ஸ் எல்லாம் யார் பார்த்துப்பானா, இந்த ரெண்டு ஹவுஸ் இருக்குல்ல அந்த ஹவுஸோட ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். இப்போ ராஜ்யசபாவில் ஒரு கமிட்டி இருக்குன்னா அந்த கமிட்டி என்ன பண்ணும், ராஜ்யசபாவோட ஹவுஸோட ரூல்ஸ் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி ரன் ஆகும். இப்போ ஜென்ரலாக அந்த ரூல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, ஒட்டு மொத்தமாக ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டி இருக்குன்னா அந்த கமிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறது, அதோட ஒர்க்கை பார்த்துக்கிறது, மானிட்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த கமிட்டி ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் அது யார்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும்னா எல்லாமே ஸ்பீக்கர் தான், ஸ்பீக்கர் தான் கடைசி முடிவெடுப்பார். அந்த கமிட்டி ஒரு விஷயம் சொல்லுதுன்னா அந்த கமிட்டியில் ஏதாவது இஷ்யூ இருக்கா, இல்லை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல, அதை தர ஒர்க்கிங்கில் எல்லாத்தையும் யாரோட கடைசி முடியுதோ ஸ்பீக்கரோட கடைசி முடியுது. ஓகேவா? இதுதான் பேசிக்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் போகலான்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு பேசிக்ஸ் புரிச்சில் பார்லிமெண்ட்டோட ஒர்க்கை குறைக்க வந்தது வந்து அந்த கமிட்டிஸ் தான் பார்லிமெண்ட் கமிட்டி. எல்லா கமிட்டியும் எப்போதும் இருக்காது, சில கமிட்டி பர்மனண்ட்டாகவே இருக்கும் பார்லிமெண்ட்டில், லோக்சபாவில் இருக்கலாம் ராஜ்யசபாவில் இருக்கலாம், அந்த கமிட்டி பேர் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி. அது அது என்ன பண்ணுவோம், இயர்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். சில கமிட்டிஸ் வந்து டெம்பரரியாக ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த ஒர்க் அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கலைஞ்சு போயிடுவாங்க. இப்போ ஒட்டுமொத்த கமிட்டி பற்றியும் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு, ஆனால் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் தரல. அப்போ இந்த ரூல்ஸ் எங்கே இருக்கு, இந்த லோக்சபா ராஜ்யசபா ரூல்ஸ் இருக்குல்ல அதிலே இதெல்லாம் இருக்கும். அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறது, இந்த ஒர்க் பார்த்துக்கிட்டு யாரு, ஸ்பீக்கர். ஸோ இப்போ கண்ட பேச போகலாம். ஓகே, ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி, இந்த ரெண்டு கமிட்டி பார்த்தோம்ல, ஸ்டாண்டிங் கமிட்டி அடா கமிட்டி பார்த்தோம்ல, இது வந்து அடா கமிட்டி. மீனிங் புரிச்சுல, அப்போ ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா
அந்த இஷ்யூவை சரி அந்த அந்த இஷ்யூ அனலைஸ் பண்ணுறதுக்காக ஃபார்ம் பண்ணுற கமிட்டி தான் என்னது ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி. இப்போ டெம்பரரியாக இப்போ இந்த ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஏன் ஃபார்ம் பண்ணாங்கன்னா, இந்த மேலே பார்த்தோம்ல இந்த பர்சனல் டேட்டா பில், அதுக்கு இன்னொரு பேர் வந்து பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். இந்த பில்லை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க, அந்த கமிட்டி தான் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி. இந்த ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இருக்குல்ல, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறைய கமிட்டிஸ் இருக்குது பட் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். காரணம் இங்கே ஜாயின்ட் வார்த்தை பொறுத்துல அப்படின்னா, இந்த கமிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து லோக்சபாவில் இருப்பாங்க, ராஜ்யசபாவில் இருப்பாங்க. இப்போ ரெண்டு ஹவுஸில் இருக்கிற மெம்பர்ஸை சேர்த்து உருவாக்குற கமிட்டி, இப்போ பெரிய கமிட்டி இல்லை. எஸ் அப்போ இந்த கமிட்டி எப்போ வந்து உருவாக்குவாங்கன்னா, ரேர் கேசஸில் தான். இட் இஸ் ஃபார்ம்டு ஒன்லி இன் ரேர். எக்ஸாம்பிள் இப்போ 2G ஸ்பெக்ட்ரம் தெரியுங்களா, இப்போ 2G ஸ்பெக்ட்ரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கமிட்டி உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் லேண்ட் அக்விசிஷன் தெரியுங்களா, 2015 அதை அந்த பில் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கமிட்டி போட்டாங்க. அப்புறம் ஒரு ஸ்கேம் பற்றி அனலைஸ் பண்ணுறது இந்த கமிட்டி போட்டாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா, இது என்ன கமிட்டி கேட்பாங்க, இது அடாப் கமிட்டி டெம்பரரி தான், அப்போ ஏதோ ஒரு இஷ்யூக்கு தான் வரும். அடுத்து என்ன கேட்பாங்கன்னா, இந்த இந்த கமிட்டியோட ஸ்ட்ரென்த் என்ன கேட்பாங்க, அது மாறிட்டே இருக்கும், ஒவ்வொரு டைம்லையும் மாறிட்டே இருக்கும். பட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, ரெண்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க, லோக்சபா மெம்பர்ஸ் இருப்பாங்க, ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதை யார் அதிகமாக இருப்பாங்கன்னா லோக்சபா அதிகமாக இருப்பாங்க. லோக்சபா மெம்பர்ஸ் ஆர் டபுள் கம்பேர்ட் டு ராஜ்யசபா. ஓகேவா? அடுத்து இந்த பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி உருவாக்கணும்னா அதோட ப்ராசஸ் என்ன? ஒன்று வந்து ரெண்டு ஹவுஸ்லையும் அந்த மோஷன் பாஸ் பண்ணணும். லோக்சபா சொல்லலாம் வந்து இந்த இஷ்யூ பெருசாக இருக்குது, ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி உருவாக்கலான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை என்ன எதாங்க பாஸ் பண்ணணும். லோக்சபாவில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ராஜ்யசபாவும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டு ஹவுஸும் அக்செப்ட் பண்ணால் தான் ஃபார்ம் பண்ண முடியும். இல்லைன்னா ரெண்டு ஹவுஸ் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்களா, ரெண்டு ஸ்பீக்கர்ஸும் கம்யூனிகேட் பண்ணி ஓகே வந்து கிரியேட் பண்ணலாமான்னு பேசிப்பாங்க. ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் ஒத்துக்கிட்டாலும் என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுல? அப்போ ரெண்டு ஹவுஸோட பெர்மிஷனோட உருவாக்குற கமிட்டி இருக்கும். அப்போ இதில் பவர் எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்குங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா ரெண்டு ஹவுஸ்லேருந்து வராங்க, இப்போ பவர் அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ டேட்டா ப்ரொடக்ஷன் பில்லை பற்றி அவங்க அனலைஸ் பண்ணுறாங்கன்னா, இல்லை இருக்கிற இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம், யாருக்கிட்ட வேணால் எவிடன்ஸ் வாங்கலாம். அதாவது ஒரு ஒரு கம்பெனியை கூப்பிடலாம், ஒரு இண்டிவிஜுவலை கூப்பிடலாம், ஆனால் மினிஸ்டரை கூட முடியாது. பட் ஒரு ரெக்வஸ்ட்லேயே மினிஸ்டர் வர வைக்கலாம். ஸோ யாரை வேணால் கூப்பிட்டு என்ன பண்ணலாம், எவிடன்ஸ் வாங்க முடியும். அதுவும் யாரை சொல்லி அவசியம் கிடையாது, அவங்களும் என்ன பண்ணலாம், சுவமோட்டோவாக யாரை வேணால் கூப்பிட்டு எவிடன்ஸ் வாங்கலாம். ஒருவேளை அந்த கூப்பிட்றவங்க வரலைன்னா நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள இந்த சொல்லுவாங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சொல்லுவாங்களே, அது மாதிரி கண்டெம்ட் ஆஃப் தி ஹவுஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரலாம். ஓகே? அதுக்கப்புறம் அந்த கமிட்டி வந்து அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்குதுன்னா, அந்த முடிவு எப்படி எடுப்பாங்க, சிம்பிள் மெஜாரிட்டி ஓட்டிங் தான், கரெக்டா? அப்புறம் அந்த ஒரு கமிட்டிக்கு சேர்மேன் இருப்பார்ல, ஒருவேளை அந்த ஓட்டிங் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கேஸ்டிங் ஓட போடலாம். எப்படி தான் இருந்தாலும் அந்த கமிட்டியில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதில் ஃபைனல் ஓட யார், ஸ்பீக்கர் தான். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பாயிண்ட்ஸே போதும். ஒரு கமிட்டி படிச்சிங்கன்னா அது வந்து டெம்பரரியா இல்லை பெர்மனெண்ட்டாக, அந்த கமிட்டி எப்படி உருவாக்கலாம், அதோட ஸ்ட்ரென்த் எத்தனை பேர், 30 பேரா 15 பேரா ஸ்ட்ரென்த், அதோட பவர் என்ன, அதோட ஓட்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன, அப்புறம் அதுக்கும் ஸ்பீக்கருக்குமான ரிலேஷன் என்ன, அதெல்லாம் பார்த்தாலே போதுமான. அடுத்து இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் ஒரு 4 கேட்டகரி பார்த்தோம்ல, இந்த லட்சுமிகாந்த் புக்கில் இருக்குல்ல, அந்த பேர் மட்டும் அகைன் பார்க்கலாம். ஸோ ஸ்டாண்டிங் கமிட்டி என்னென்ன கேட்டகரியில் இருக்கு பாருங்கள். ஒன்று வந்து காசு சம்மந்தப்பட்டது, ஃபினான்ஸ் கமிட்டி, கரெக்டாக. இன்னொன்று வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கமிட்டி இருக்கும், டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டி. சில கமிட்டி வந்து என்கொயரி பண்ணும், கமிட்டி டு என்கொயரி. இன்னொரு கமிட்டி என்னது, ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவோம்ல, கமிட்டி டு ஸ்க்ரூட்டனைஸ் அண்ட் கண்ட்ரோல். சிலது வந்து டே டு டே பிஸ்னஸ், அந்த ஹவுஸோட லோக்சபாக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கும் அந்த டே டு டே பிஸ்னஸ் பார்க்குறதுக்கு. இந்த ராஜ்யசபாக்கு அது மாதிரி இருக்கும், கமிட்டிஸ் ரிலேட்டிங் டு தி டே டு டே பிஸ்னஸ் ஆஃப் தி ஹவுஸ். அதுக்கப்புறம் ஹவுஸ் கீப்பிங் கமிட்டி, சர்வீஸ் கமிட்டி, இந்த 6 டைப் ஆஃப் கமிட்டி தான் எப்போதுமே இருக்கும்ல. அதில் இந்த ஃபஸ்ட்டு கமிட்டி இருக்குல்ல, ஃபினான்ஷியல் கமிட்டி, கண்டிப்பாக படிச்சிருக்கேன், ரிவிஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் 3 கமிட்டி இருக்குல்ல, பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி, ஒரு கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங். 3 கமிட்டி முக்கியம். இந்த 3 கமிட்டியோட கம்போசிஷன், எத்தனை பேர் இருக்காங்க, எந்த ஹவுஸில் இருந்து, எத்தனை பேர், அவங்களோட ஒர்க் என்ன, அவங்க சப்மிட் பண்ணுற ரிப்போர்ட் எதாவது இருக்குது, அதெல்லாம் பார்த்துருங்க. அடுத்து பாருங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டி சொன்னால, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கமிட்டி இருக்குல்ல, டோட்டலாக 24 கமிட்டிஸ் இருக்கும். அடுத்து பாருங்கள் இந்த என்கொயரி பண்ணுற கமிட்டி, அதாவது ஏதாவது பெட்டிஷன் வந்தால், இல்லை ப்ரிவிலேஜ் பற்றி வந்துச்சுன்னா எத்திக்ஸ் கமிட்டி, இதில் என்ன பண்ணுது, என்கொயரி பண்ணதில்ல. இது எல்லாமே முக்கியம், கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது என்கொயரி கமிட்டியில் எத்தனை சப்கேட்டகரி இருக்குன்னா, பெட்டிஷன்ஸ்க்கான ஒரு கமிட்டி, ப்ரிவிலேஜுக்கு எத்திக்கல் கமிட்டி. அடுத்து பாருங்கள் கமிட்டி டு ஸ்க்ரூட்டனைஸ் அண்ட் கண்ட்ரோல், அதில் வந்து கமிட்டி ஆன் கவர்மெண்ட் அஷூரன்சஸ், கமிட்டி ஆன் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன்ஸ், கமிட்டி ஆன் பேப்பர்ஸ் லெட் ஆன் தி டேபிள், அப்புறம் வெல்ஃபேர் ஆஃப் எஸ்சிஎஸ்டிஸ், அப்புறம் என் உமனுக்கு, அப்புறம் ஜாயின் கமிட்டி ஆன் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஜாயின் கமிட்டி வந்திருந்தோம். அடுத்து டே டு டே பிஸ்னஸ் பார்க்குறதுக்கு பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி, ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில்ஸ் அதை பற்றி கமிட்டி, ரூல்ஸ் கமிட்டி, அப்புறம் ஆப்சன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் சிட்டிங் ஃப்ரம் தி சிட்டிங் ஹவுஸ், அது அது பற்றின கமிட்டி. அதுக்கப்புறம் ஹவுஸ் கீப்பிங் கமிட்டியில் அதில் சப் கமிட்டிஸ் நல்லா இருக்குது, ஜென்ரல் பர்பஸ் கமிட்டி, ஹவுஸ் கமிட்டி, லைப்ரரி கமிட்டி, ஜாயின்ட் கமிட்டி ஆன் சேலரிஸ் அண்ட் அலவன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ ஒவ்வொரு கமிட்டி ஒரு ஒர்க்கை வந்து இந்த ஃபுல் இயர் பண்ணிகிட்டே இருக்குல்ல. அடுத்து அந்த ஃபினான்ஷியல் கமிட்டி இருக்குல்ல, இந்த கமிட்டியில் 3 பார்த்தோம்ல, பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி, பப்ளிக் அண்டர்டேக்கிங் கமிட்டி பார்த்தோம்ல. இந்த 3 கமிட்டி பற்றி ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம், ஏன்னா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அடிக்கடி எக்ஸாமில் வந்திருக்கு, ஷார்ட்டாக பார்த்துடலாம் நீங்களும். பட் இதை எடுத்துக்கூடாது, இது ஒரு இன்ட்ரோ தான்,
நீங்கள் வந்து லட்சுமிகாந்த் ரிசர்வேஷன் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபினான்ஸ் கமிட்டி வந்து ஸ்டாண்டிங் கமிட்டின்னு பார்த்தோம், அந்த ஆறு கேட்டகரியில் இது ஒரு கேட்டகரி காசு சம்மந்தப்பட்டது. இந்த காசு சம்மந்தப்பட்டதுலே மூணு கமிட்டி இருக்குது. ஒன்று வந்து பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி, அதாவது கவர்மெண்ட் சாரி பார்லிமெண்ட் சாங்ஷன் பண்ண அந்த கிராண்ட் பண்ண காசு இருக்குல்ல, இந்த காசை வந்து கவர்மெண்ட் கரெக்டாக செலவு பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கிற கமிட்டி பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி. இதை 1909 ஆக்ட்லேயே என்ன பண்ணிட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. இதில் மொத்தமாக 21 பேர் இருப்பாங்க. அதில் லோக்சபாவில் இருந்து 15 பேர், ராஜ்யசபா வந்து 7 பேர் எலெக்ஷன் வழியாக கலெக்டட். ஓகேவா? அதேமாதிரி இந்த இந்த கமிட்டிக்குள்ளே யாரும் வரமாட்டார், மினிஸ்டர் வரமாட்டார். ஏன்னா இவர மெயின் எய்மே என்னது, கவர்மெண்ட் எப்படி ஒர்க்காக இருக்குன்னு பார்க்கறது. அப்போ அதில் மினிஸ்டர் வர்றது வந்து தப்பாயிடும்ல, அதனால் கிடையாது. அடுத்து பார்க்க போகிறது எஸ்டிமேட் கமிட்டி, அதாவது கவர்மெண்ட் அந்த செலவு பண்ணதை வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க. இதில் மெம்பர்ஸ் வந்து 30 மெம்பர்ஸ், 30 பேர் எங்கே இருந்து லோக்சபா தான். இதில் மோஸ்ட்லி சேர்மன் யாராக இருப்பாங்கன்னா ரூலிங் பார்ட்டிலிருந்து இருப்பாங்க. இந்த எய்ம் புரிஞ்சில கவர்மெண்ட் வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்கல, அது எஃபிஷியண்டாக பண்ணியிருக்கா, அதில் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, இதுமாதிரி எல்லா விஷயம் பார்ப்பாங்க. ஸோ மூணாவது கமிட்டி வந்து பப்ளிக் அண்டர்டேக்கிங் கமிட்டி. இந்த கமிட்டி வந்து எப்படி வந்திருக்குன்னா, அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கிருஷ்ண மேனன் கமிட்டி. கிருஷ்ண மேனன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் உருவான கமிட்டி இது. ஸோ சேம் இங்கே பார்த்தோம்ல, பப்ளிக் கவர் கமிட்டி சேம் 21 மெம்பர்ஸ் தான். லோக்சபாவிலேருந்து 15 பேர், ராஜ்யசபாலேருந்து 7 பேர். சேர்மன் எங்கேருந்து வருவாங்கன்னா லோக்சபாலேருந்து வந்திருப்பாங்க. லாஜிக் புரியுதுல? அதாவது ஒவ்வொரு கமிட்டிக்கு ஒரு சேர்மன் இருப்பார், அந்த சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணுறது ஸ்பீக்கர் தான். இப்போ இந்த பப்ளிக் அண்டர்டேக் கமிட்டியில் 21 பேரில் லோக்சபாலேருந்து வந்திருக்காங்க, ராஜ்யசபாலேருந்து இருக்காங்களே, அப்போ சேர்மனை எந்த வசந்து போடுறது, லோக்சபாலேருந்து போடணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோட கண்டென்ட் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் அகெயின் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன், நான் நெட்டில் தேடும்போது இன்னும் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைச்சது. நான் அதையும் அப்புறமா இந்த ஆர்டிக்கல் அப்டேட் பண்ணேன், அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ மூணு விஷயம் அப்டேட் பண்ணேன். முதல்ல இந்த ட்ராயிங் அப்டேட் பண்ணேன். ட்ராயிங் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியுது இல்லை? எஸ் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ரெண்டு வகையான கமிட்டி இருக்குது, ஸ்டாண்டிங் கமிட்டி இன்னொன்று ஹடோ கமிட்டி. இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் 6 வகையான கமிட்டி இருக்குது, ஃபினான்ஷியல் கமிட்டி, டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டி, ஒரு கமிட்டி டு என்கொயர், ஸ்க்ரூட்டனைஸ், ஒரு டே டு டே பிஸ்னஸ் கமிட்டி, ஹவுஸ் கீப்பிங் கமிட்டி, இதெல்லாமே வந்து பர்மனன்ட் கமிட்டியில். ட்ராயிங் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை அப்டேட் பண்ணேன். இது ஒன்று. இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக விட்டுட்ட ஒரு பாயிண்ட் என்னன்னா, ரெண்டு ஆர்டிகல் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது மறந்துடாதீங்க, நான் மறந்த மாதிரி நீங்கள் மறந்துடாதீங்க, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு கேட்டாலே இந்த ரெண்டு ஆர்டிகல் நான் வச்சுக்கேன். ஒன்று வந்து ஆர்டிக்கல் 105, இன்னொன்று வந்து ஆர்டிக்கல் 118(1). நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம்ல, கான்ஸ்டியூஷனில் வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டி பற்றி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கேன்னா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னோம்ல, அந்த ஆர்டிக்கல் தான் 105. அப்போ எக்ஸாமில் கேட்குறாங்க வச்சுக்கலாம், பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு எந்த ஆர்டிக்கல் வந்து அதிகாரம் வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 105. அதேமாதிரி இன்னொரு பாயிண்ட் படித்தோம்ல, ஸோ கான்ஸ்டியூஷனில் பார்லிமெண்ட்ரி கமிட்டி பற்றி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு, ஆனால் டீட்டெயிலாக இல்லை. ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கமிட்டியோட கம்போசிஷன் என்ன, டென்யூர் என்ன, அதை பற்றி ஏழை போட்டிருக்காங்க. அந்த லோக்சபா கமிட்டினா லோக்சபா ஹவுஸில் ரூல்ஸில் இருக்கும், ராஜ்யசபா கமிட்டினா ராஜ்யசபா ரூல்ஸில் இருக்கும்ல. ஸோ அது ரெண்டு ஆர்டிக்கல் மறந்துடுறாங்க. ஸோ பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அத்தாரிட்டி எங்கிருந்து வருதுன்னா ஆர்டிக்கல் 105, இது ஒன்று. அடுத்து பார்லிமெண்ட்டுக்கு அந்த ஹவுசஸ்க்கு இந்த கமிட்டிக்கான ரூல்ஸை போடுறதுக்கான பவர் எங்கிருந்து வருதுன்னா ஆர்டிக்கல் 118. ஸோ இந்த ரெண்டு முக்கியமான பாயிண்ட் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் அப்டேட் பண்ணிட்டேன். நம்ம படித்தோம்ல, ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து 6 கேட்டகரியும் படித்தோம்ல, அந்த ஒவ்வொரு கேட்டகரியிலுமே நிறைய கமிட்டிஸ் பார்த்தோம்ல. ஸோ டோட்டலாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எத்தனை வருது, 19 கமிட்டி வருது. கூடவே ப்ளஸ் இங்கே 24 போட்டிருக்குல, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி. அந்த நம்பரிங் வந்து வெப்சைட்டில் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணிட்டேன். So, as per the Rules of Procedure and Conduct of Business in Lok Sabha, there are 19 Standing Parliamentary Committee plus 24 Departmental Letter Standing Committee. அடுத்து ஒரு பாயிண்ட், நம்ம இங்கே ஸ்டாண்டிங் கமிட்டி படிச்சோம். ஸ்டாண்டிங் கமிட்டியில் எப்படி 6 கேட்டகரி இருக்கோ, அதேமாதிரி அடாக்கில் வந்து 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து என்கொயரி கமிட்டி, இன்னொரு வந்து அட்வைசரி கமிட்டி. இன்னொரு பாயிண்ட் போட்டிருந்தது, மோஸ்ட்லி அடாக் கமிட்டியாக இருந்தாலே இந்த கமிட்டி வந்து ஜாயிண்ட் கமிட்டியாக தான் இருக்குது. அப்போ நாம பார்த்தோம்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி, அது எங்கிருந்து வந்திருக்குன்னா ரெண்டாவது கேட்டகரி அட்வைசரி கமிட்டி. அப்போ இந்த அட்வைசரி அடா கமிட்டி தான் பண்ணுவோம்னா, பார்லிமெண்ட்ல ஒரு பில்லு பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பில்லு சம்மந்தப்பட்ட எல்லா டவுட்ஸுமே அதான பண்ணுவோம், அனலைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ டோட்டலாக ஒரு 3 அப்டேட். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆர்டிகல் அப்டேட் 105, 118, இதோட பர்பஸ் இந்த அப்டேட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் கமிட்டி பற்றி, ஸ்டாண்டிங் கமிட்டி டோட்டலாக 19 + 24 இருக்கு. அதே மாதிரி அந்த டெம்பரரி கமிட்டியை ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ரெண்டு கேட்டகரி இருக்கு, ஒன்று வந்து என்கொயரி கமிட்டி, இன்னொன்று வந்து அட்வைசரி கமிட்டி. ஸோ அடாக் கமிட்டியாக இருந்தாலே அது என்ன கமிட்டியாக இருக்குது, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியாக இருக்குது. இப்போ நாம பார்த்த ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து அட்வைசரி கமிட்டி, அதாவது பார்லிமெண்ட்ல ஒரு பில் பாஸ் பண்ணப்படுதுன்னா அதில் ஒரு டிபேட்ஸ் நடந்துச்சுன்னா அந்த பில்லை எல்லாத்தையும் எடுத்து இந்த கமிட்டி அனலைஸ் பண்ணும். ஸோ செகண்ட் அப்டேட். மூணாவது அப்டேட் வந்து அந்த எலெக்ஷன் பார்த்தோம்ல, இங்கே பார்த்தோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி, அதில் வந்து 21 மெம்பர், அது லோக்சபாலேருந்து 15 பேர் எலெக்ட் ஆவாங்க, ராஜ்யசபாலேருந்து 7 பேர் எலெக்ட் ஆக பார்த்தோம்ல. இந்த எலெக்ஷன் வந்து என்ன ப்ராசஸில், சிங்கிள் ட்ரான்ஸ்பரபிள் ஓட்டில், இது ஒரு அப்டேட். அப்புறம் இந்த 1909 வந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி எந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்துச்சுன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 1923. ஸோ இந்த மூணு அப்டேட்டும் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மூணு அப்டேட்டுமே எனக்கு வந்து இந்த சைட்டில் தான் கிடைச்சிங்க.
ஸோ ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த லிங்க் மட்டும் அகெயின் ஒரு ஃபுல்லாக ரீட் அவுட் விடுங்க. ஏன்னா இதில் வந்து இந்த கமிட்டி சொன்னேன்ல, எல்லா கமிட்டிஸை பற்றியும் ஷார்ட்டாக கரெக்டாக ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ரிவிஷனுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.